வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமப்ரபா நிர்விக்னம் குரு மே தேவா சர்வ காரியேஷு சர்வதா. Bye.
வைத்து மந்திரத்தின் சார பொருளுரைத்து தகப்பன் சுவாமி என பெயர் பெற்ற முருகா மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமி என வந்த என் சுவாமிக்கும் நாதனே Namaste.
பாலனா பூரணா ஜகத்காரணா சத்ய தேவ தேவ பிரியா வேத வேதாந்த சாரா யஜ்ஞ யஜ்ஞோமயா நிஷ்சலா துஷ்ட நிக்ரஹா சப்த லோக சம்ரக்ஷணா சோம சூரிய அக்னி லோச்சனா ஸ்வேத ரிஷப வாஹனா சூல பாணி புஜங்க பூஷணா திரிபுர நாசனர்த்தனா யோமகேஷ மகாசேன ஜனகா பஞ்சபத்த பரசுஹஸ்த நமஹ ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ர ரூபம் பஜேஹம் பஜேஹம் ஓம் சிவோஹம் ஓம் சிவோஹம் ருத்ரநாமம் பஜேஹம் பஜேஹம் அம்மா நீ ஆதரித்தால் அகிலமெல்லாம் இன்பமயம்
அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அஷ்டமா சித்தியுடன் லோகமெல்லாம் சேமமயம். அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக, அலைமகளே வருக ஐஸ்வர்யம் தருக. மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம், மாவிளையும் தோரணமும் மங்களத்தின் அடையாளம். புதுபத்தி எறிவதினால் உள்ளத்திலும் ஒரு வாசம், அமானியர் புரிந்தால் அகிலம் எல்லாம் அலங்காரம். அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம், அன்றாடம் பாடிடுவோம் அஷ்டலக்ஷ்மி திருநாமம். சங்கு சக்கரதாரே நமஸ்காரம், சகலவரம் தருவாய் நமஸ்காரம். பத்மபீட தேவி நமஸ்காரம், பக்த தமை காப்பாய் நமஸ்காரம். மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சு குள்ளதா சண்முகா. தங்கரகம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா நெஞ்சை தொட்டு சொல்லையா சண்முகா. மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சு குள்ளதா சண்முகா. தங்கரகம் ஏறி வந்து நீ பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா நெஞ்சு தொட்டு சொல்லையா சண்முகா. ஆதிசிவ மேல சத்தியம்மா அந்த ஆனமுக மேல சத்தியம்மா, ஆறுபடம் மேல சத்தியம்மா அந்த ஆனமுக சத்தியம்மா. ஒத்த மனசுல மொத்த நினப்புல குடியிருக்கிற சண்முகா, அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. சிறுபடி வேளா சரவண பாபா ஆரெழுத்துமே சரணோ, ஆரெழுத்துமே சரணோ அருமுகனே சரணோ. மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரகம் ஏறி வந்து பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா நெஞ்சில் தொட்டு சொல்லையா சண்முகா. திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா, தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா. அரோகர கோசத்துல ஓ முகம் சிரிக்குமே சண்முகா, முகம் சிரிக்குமே சண்முகா அரு முகம் சிரிக்குமே சண்முகா. திருத்தணி வீட்டுக்குள்ளே ஒரு தீபம் தெரியுமே சண்முகா, தீபம் தெரியுமே சண்முகா உன் பாதம் தெரியுமே சண்முகா. அரோகர கோசத்துல ஓ முகம் சிரிக்குமே சண்முகா, முகம் சிரிக்குமே சண்முகா அரு முகம் சிரிக்குமே சண்முகா. உக்கிரனாலிலும் சண்முகா நல்ல உற்சவ நாளிலும் சண்முகா, நாளும் கிழமையும் சண்முகா ஒரு உண்மைய சொல்லவா சண்முகா. ஆறு காலத்திலும் பூஜை நடக்குமே சண்முகா, பூஜை நடக்குமே சண்முகா நல்ல பூஜை நடக்குமே சண்முகா. சிறுபடி வேளா சரவண பாபா ஆரெழுத்துமே சரணோ, ஆரெழுத்துமே சரணோ அருமுகனே சரணோ. மருதமல சத்தியமாவோ அறுபடையும் சண்முகா, அறுபடையும் சண்முகா எங்க நெஞ்சுக்குள்ளதா சண்முகா. தங்கரகம் ஏறி வந்து நீ எட்டி பாறையா சண்முகா, எட்டி பாறையா சண்முகா நெஞ்சை தொட்டு சொல்லையா சண்முகா.
auspicious occasion, may I invite our school choir to evoke the Almighty. Ladies and gentlemen, may I request all of you to stand for the invocation. Gajananayutam Ganeshwaram, Gajananayutam Ganeshwaram, Bajami Satatam Sureshwaram, Bajami Satatam Sureshwaram, Gajananayutam Ganeshwaram, Ajendra Pujita Vigneshwaram, Ajendra Pujita Vigneshwaram, Ganati Sannuta Pada Padmakaram, Ganati Sannuta Pada Padmakaram, Gunjara Banjara Satura Karakaram, Guru Guhakrajam Pranavakaram, Gunjara Banjara Satura Karakaram, Guru Guhakrajam Pranavakaram, Gajanana Yutam Ganeshwaram. Thank you, sirs and ma'am. Please take your seats. It's now my pleasure to introduce the members of the dais. With us, we have Swami Anukulananda Ji, Zonal Director, CCMT Education Cell, Srimati Shanti Krishnamurti Amma, Director, CCMT Education Cell, our beloved Chairman, Sri P.R. Venkatrama Raja Sir, our correspondent, Sri S.S. Ramachandra Raja Sir, our Madam Chairman, Srimati Nalina Ramlakshmi Ma'am, our CEO Sir, and our Principal Sir, our Madam Chairman, P.V. Nirmala Raja Ma'am. May I take the pleasure of requesting our respected chairman, sir, to accord a ceremonial welcome to our most venerated chief guests and introduce them to the gathering. Hari Om. This year is a very important year, our 25th year of the school day. So we have great pleasure in welcoming our Swamiji, Swami Anukulananda Ji, as the chief guest, and guest of honor, Srimati Shanti Krishnamurti. Both of them are from Chinmaya Central Mission Trust Education Cell. I have also great pleasure in welcoming our managing trustee, Sri P.R. Venkatrama Raja, and Srimati Nirmala Raju, and Srimati Nalina Ramalakshmi, and dear parents, students, and other invitees, and our staff. So, you may all know that Swamiji is our member in the managing committee. He has been with the Chinmaya Mission for more than 32 years, and he first started in the Nagapattinam school, and now he is also the director of Chinmaya Yuva Kendra, and this is a program for the for the youth under the Chinmaya Mission. He is our regional director, and he looks after nearly 15 schools. He is also a member of our managing committee. And Srimati Shanti Krishnamurti has been in the Chinmaya Mission for more than 48 years, and started with Jamshedpur School, Tata Nagar. And she was also principal of Chinmaya International School for more than 14 years. She is our joint correspondent of our school. She is the director of Chinmaya Education Cell. Both Swamiji and Srimati Shanti Krishnamurti, they have been controlling the school, Chinmaya, under Chinmaya Mission. It's more than
88 school spread all over India. So they have been inspecting, assessing and implementing Chinmaya Vision program. We have also followed all that. And apart from that, for our school or for all school under Chinmaya Mission, they have been giving training for teachers and also principal and headmistress. For teachers in different faculty like maths, physics, chemistry, biology, science, social studies, every year. We have been sending our teachers whenever they arrange a training program to Coimbatore. And they come here, whatever they have learnt, they are implementing the same. So that way we are very happy to have associated with Chinmaya Mission. In fact, it was Ramasubramanian Raja, his desire was to join Chinmaya Mission, and we have fulfilled his wish and named it after Chinmaya Vidyalaya. So with a few words, I have great pleasure in welcoming our chief guest and the guest of honor and all of you. Hari Om. Thank you, sir. Now I request our chairman, sir, to applaud Swami. Now, I request our headmistress ma'am to applaud Srimati Shanti Krishnamurthy Amma by honoring her with a garland. Chairman sir to present Shanti Amma with a memento as an expression of her gratitude and for her dynamic determinations. Now, I request our correspondent sir to applaud our chairman sir by honoring him with a garland for his hearty efforts to facilitate the proceeding. Thank you, sirs and ma'am. So, good evening to all of you. I'm really happy to be here for the Silver Jubilee Day of Chinmaya Vidyalaya Srimati Lingamal Ramaraja Matriculational Higher Secondary School. It's been a wonderful 25 years, and the school has a long history of how it was started. It's an honor for me to do the welcome address and see that our children are the future. Since the children are the future of our country, I would like to welcome all of you to this function. I'll also like to thank Swami Ji Anukanalanda for taking the time to be here with us. He's the zonal director of the CCMT education cell, and he's also the national convener of the All India Chinmaya Yuva Kendra, the youth wing of the Chinmaya Mission. So it is very appropriate that he's here for our Silver Jubilee celebrations. Of course, he's also the board member of the Chinmaya Vishwa Vidyapeeth University, a very wonderful university coming up in Ernakulam, and this will be an integrated university where the traditional subjects and the modern subjects are integrated well, and it's already functioning. We look forward to it to be fully functional in the next few years. And Swamiji is also the resident director of the Chinmaya International Residential School, one of the top IB schools in India, one of the top schools in India, and it's in number one, I think, no? Number one rank in IB, yes. So that is wonderful, must congratulate. So Swamiji, you should help us. And Swamiji is also very passionate about sports, music and theatre. And of course, Swamiji is renowned in spiritual and cultural transformation education for our youth.
I'm also delighted to welcome our esteemed chief guest, Srimati Shanti Krishnamurthy, Director of the Chinmaya Central Chinmaya Mission Trust Education Cell. She has over 47 years of experience as a mathematics teacher and an administrator in the field of education. She was a PGT mathematics teacher at Vidya Bharati Chinmaya Vidyalaya, Jamshedpur, and served for 20 years till 2002, and the last 6 years as a principal of the school. Then she joined Chinmaya International Residential School as principal from 2009 to 2018. So she was also instrumental in making it the number one school. So wonderful. And she partnered with the Bihar government in designing a curriculum for the Patashala schools in 1990. She designed the academic and vision assessment model for the Chinmaya schools in 2004, received the Chinmaya Gaurav Award from the head Chinmaya mission worldwide in 2015, and received the White Swan Award for the most influential principal in 2016. And she also received a Lifetime Achievement Award in education by the Freed Magazine in 2019, whose presence adds significance, and her presence adds significance to this event. I also extend a warm welcome to all the parents who are gathered here today for our annual day for our Silver Jubilee festivals, and thank you for your support in making the school a very vibrant school. As you know, our school was established in 1999. In the cotton market with a strength of 65 students and 4 teachers, and was named Rotary Vidyalaya. The school started with the idea of not only offering a curriculum that blends the renowned cultural standards, but also providing a holistic and a culturally relevant school education to our schools, but creating a stimulating and inclusive learning environment that lays a strong foundation for our children's holistic development. After the school began, the word spread, and in just 3 years, the enrollment doubled, and year by year, the strength went on increasing, coinciding with the addition of new classes. Since there was no new place for additional higher classes, the school was shifted to this 10-acre plot, and this was provided by a former managing trustee, my father, Mr. P.R. Ramasubramanya Raja. This new campus had a new name, Srimati Lingammal Ramaraju Rotary Vidyalaya Matriculation Higher Secondary School. But soon, in 2017, we wanted to integrate with the Chinmaya Vidyalaya, and the trust took the full responsibility for the school and integrated with the Chinmaya Vidyalaya, and now it is called Chinmaya Vidyalaya Srimati Lingammal Ramaraju Higher Secondary School. And we are thankful for the Chinmaya Mission to help us integrate us with their school system. So far, the trust has fully funded all the development of the school. Close to 13 crores have been spent in all the infrastructure, equipment and lab equipment and so on. And I also would like to talk a little bit about the achievements of the school. The ATL Marathon is a national level in innovation and challenge organized by the Niti Aayog every year. The ATL Marathon 2021-22, our school team of 3 students submitted a project called the Water Delivery System in Rural Urban Areas. Our project was one among the 75 projects selected, which is very commendable because there were hundreds of projects submitted across the country. So this is very commendable. And our students continue to participate in the ATL Marathon and also in the Youth Ideation, Beta Technology, Mega Products Competition, etc. 4 of our students' poems were selected for publication in Anthology of Poems by the CCMT Education Cell. And I congratulate you on that. And one of our students, Sadashiva Murthy of Standard 6, participated in the Chandrayaan 3 mega quiz, and he was ranked 43 among 40 lakh
participants, which is commendable. That's in the top 0.1%, I think. And attended a one-day workshop in ISRO. We also feel proud that 2 students got gold medal and 3 students got silver medals in the year 21-22. And 2 silvers and 2 golds in 2022. And 1 silver medal in 2023 in the Gita chanting competition. The Chinmaya Vision Program is a comprehensive educational program for schools that integrates the blessed in our culture. The child is the focal point of this program, and the program also weaves together school management, teachers and parents, and through them the light of this vision to spread the light of the vision to society, country and the world at large. As a part of providing value-based education, we use Life as Aradhana and series of value education books for standard 1 to 10. These books have a blend of appropriate, age-appropriate stories and activities that are well graded and structured and lead to an effective integration of values and beliefs. We have also introduced a new curriculum, Dot Learning, for the kindergarten. In this method, self-activity, creativity and social participation are encouraged among the children. The wholesome development of the child is supported through inquiry, exploration and play-centered learning. Our goal is to meet the academic, social, emotional, physical and cultural needs of every child. In our school, application-oriented education is very important in our learning approach. We celebrate the fact that we go beyond textbooks and put our knowledge to work. We proudly embrace hands-on experience that equips us for the challenges of the real world. The students passing out of our school have entered prestigious professional institutions. Our alumni now boasts of engineers, doctors, scientists, teachers, and business executives and artists who have settled in different parts of the world. They continue to be proud of the school and acknowledge that their alma mater was an inspiring force in their life. So with this, I like to conclude the speech and hope that we have a very good evening for our Silver Jubilee generation. Thank you. Thank you, sir. Nevertheless, here at Chinmaya Vidyalaya, Srimati Lingamal Ramaraju, Metric Higher Secondary School, we not only furnish the young buds with academics, but also try to transform the students into impeccable personalities. And this is something that stands us out. Chinmaya Vidyalaya SLR represents the achievements, zeal, hard work and trumps of our team of managing committee, principal, HM, faculty members and of course our students. It's time to confer our annual accomplishments and big and small victories. I would like to call upon our beloved principal sir to present our school's annual report. Haribom to all. My humble prayer to Pooja Guru Swami Chinmayananda and our former chairman, Sri Dharma Rachagar, Sri Raman, P.R. Ramasubramani Raja. Annual report 223 and 224. To be inspired is great, but to be an inspiration is honor. Haribom and warm greetings to everybody. Distinguished Chief Guest, Revered Managing Trustee, beloved correspondent, admired CEO, esteemed members of Managing Committee, adored heads of our sister concern, dear parents, invitees, the headmistress, staff members, and my dear children. I feel very honored and fortunate to present this annual report for the academic year 2023-2024. At this memorable juncture of the 25th school year Silver Jubilee celebration. A note about the school. The school was started on 3rd June 1999 with 65 students and 4 teachers for providing an excellent education to the children of Rajabalayam and surrounding areas. Today we are exultant to say that we have 709 students, 46 teachers and 19 non-teaching staff. To meet out the needs that arose, our former managing trustee, Sri Dharma Rachagar, Sriman P.R. Ramasubramani Raja, ensured that
the right infrastructure is available for both academic and sports activities in our school. We have so far spent rupees 12 crore and 12.5 crores. The school from nursery to standard 12th is functioning here in this single building just to the east of the Western Ghats. To add more to it, we have planted more than 1,000 saplings to make our campus very green. Our school is far away from the dust, noise and smoke. We have a sacred Mata Saraswati temple in our school campus. From very beginning, we follow a student-centered policy. We maintain an optimum teacher-pupil ratio of 1:18 to give an individual attention to the students. We are following equitable syllabus textbook published by the state government. Our teachers do use supplementary materials to impart a good knowledge to our children. Academic results. Excellence in academics is a hallmark of any good institution. During the previous academic year 22-23, 49 students appeared for SSLC public examinations and 29 students in standard 11 and 33 students in standard 12th appeared for higher secondary public examinations. The result was 100% and all secured first division, and Selvi K.R. Ramkirtana has secured first mark with 476 out of 500 in the SSLC public examinations. Selvan G. Mukesh has secured first mark with 579 out of 600 in higher secondary second year public examinations, and Selvan P. Adarshan has secured first mark in with a 574 out of 600 in standard 11 public examinations. Two students have got centum in computer science, one student had got centum in physics, one in chemistry in 12th board examinations, and one student got centum in science in 10th standard board examinations. Best all-round people medals. Our former managing trustee, in memory of his revered and illustrious father, Sri P.A.C. Ramasamy Raja, has instituted gold medals to be awarded to the best all-round people, each in junior and senior levels. This year, these medals go to Selvan Janesh Srinivas, AS of class 5, and Selvan Naveen Kumar of M of standard 12th. We are following the continuous comprehensive evaluation for standard 1 to standard 9. To augment CCE, we have also signed up with Educational Initiatives Ahmedabad for a program called Detailed Assessment for classes 3 to 10. They make the students do 6 online tests and 2 projects a year in English, Maths, Science and Social Science. This detailed assessment has given a lot of diagnostic inputs to our teachers to work on. Thus, our teachers are able to address the specific needs of the students. All our students from 3rd to 10th have been taking the skill-based scholastic examination, that is ASET, in English, Mathematics, Science, Social Science and Computational Thinking, conducted by Educational Initiatives Ahmedabad for the past 14 years. ASET for the academic year 23-24 was conducted during August 23. One student got outstanding grade, 8 students got distinguished and 10 students have got creditable grades. MindSpark. MindSpark is a computer-based self-learning online program that helps the students to improve their skills in Maths, Science and English. This is an online program which makes learning Maths an interesting experience even for students with Maths phobia. The students are using this program for 1.5 hours a day from their home besides school. All the students from the standard 1 to standard 9 participate in this program. After introduction of this MindSpark program, there is a considerable improvement in Maths, Science and English. Students who score maximum points in a week are honored with Sparky Champion Award by Educational Initiatives. This year so far, 2 students have received this Sparky Champion Award, that is Selvan Sivadarshan from Standard 1 and Selvan Nicholas from Standard 1. Hindi. We teach Hindi as a third language to our students from Standard 1 to Standard 9.
By the time the students complete standard 9, we ensure that all the students pass Rashtra Bhasha conducted by Dakshin Bharat Hindi Prachar Sabha, Tiruchirappalli. We also teach Sanskrit to our students from standard 1 to standard 9 as an additional subject. Now this year 27 students cleared the Parichaya examination, 15 students cleared Prathamik examination, 9 students cleared the Madhyama examination, 10 students cleared the Rashtra Bhasha examination. Sweets. The school-university-industry tie-up scheme was launched by the Bharathidasan University in selected schools of Tamil Nadu to provide IT education to school students at a low cost. Our students of standard 5th to standard 9 have been enrolled for this sweets program. We provide the students with computer-aided learning through two well-furnished and well-equipped computer labs for both junior and senior standards, and having 34 and 38 computers respectively. All computers are networked with a server connected with 30 Mbps leased line internet connection. In this computer lab, the students learned the topics which they had learned in the class, again through the audio-visual medium with special effects. There are 5 interactive whiteboards in our school, 3 for the use of the senior students and 2 for the use of junior students. We also have 2 interactive flat panels. One is in our Atal Tinkering Laboratory and the other one is in our meeting hall. So interactive whiteboard provides a platform for individual thinking, personality development and to understand the concepts clearly. It also supports the teachers to prepare their lesson plan more effectively by downloading extra materials from the subject CDs and the internet, which bring the whole world to the classroom. We have well-equipped, well-furnished and spacious laboratories for physics, chemistry, biology and mathematics. We have 2 separate spacious libraries, one each for primary and the senior students. Water bill. Drinking water is an essential for the healthy life. We specially allotted water bill twice a day to insist our children to drink water. This helps our children to understand more about the significance of drinking water. The DOT learning program. We are following the DOT learning curriculum for our kindergarten from the academic year 2021-22. Srimati Nalina Ramalakshmi, founder and managing director of Sri Harini Media Limited, started the DOT learning curriculum, which satisfies the norms prescribed in early childhood education, NEP 2020. The curriculum is set based on the multiple intelligence. DOT learning curriculum includes 8 areas of learning: language and communication, literacy and phonics, socio-emotional learning, numeracy and maths, me and my world, movement and coordination, art and creativity, health and safety. Atal Tinkering Lab. We have established a well-equipped Atal Tinkering Lab in the academic year 2021-22 with a cost of 38.61 lakhs. Out of these 38.61 lakhs, 10 lakhs grant given by the Niti Aayog and 28.61 lakhs funded by PSER Education Charity Trust. Students from standard 4th to 9th are regularly attending the Atal classes. Students have attended various competitions like ATL Marathon, Youth Ideathon, Beta Technology, Mega Project Competition, etc. So library management system is introduced in this academic year 23-24 in our school libraries. Barcode has been given in library books and also in ID cards of staff and students for easy access in library usage. Garbology. The Garbology program was inaugurated on 9th January 2019 by Mr. Vivegan Arovil Pondicherry. The objectives of Garbology are to instruct the students and the teachers towards a positive change in dealing with the waste at school and home. We are happy to say that our students have now stopped using plastics and reducing generating waste. Seminars and workshops. The principal, headmistress and all our teachers have attended some workshop and seminar during this year to hone up our skills and to update our capabilities in respective areas of work. Cambridge English Teacher Seminar on 16th June 2023 at Hotel Apple Tree, Trandanvalli. 2 teachers from our school attended the program. Chinmaya Mission, Coimbatore has organized Netitrua
10th workshop on quality Vidyalaya leadership program for 5 days between 13-7-23 and 17-7-23 at CCMT Coimbatore. From our school, Mrs. Mukta Devi, headmistress, attended the program. Chinmaya Mission Coimbatore has organized Chinmaya Parishaya orientation program for new teachers from 19th July to 23rd July 2023. 6 teachers from our school attended the program. Center for Holistic Integrated Learning and Development organized a conference cum workshop called TRICA 2023 at Ananda Gardens Rajabalayam on 13th July 23. 3 teachers from our school attended the program. Ramco Institute of Technology is associated with the Deep Spear AI USA conducted a 2-day workshop for valuable insight and skills of artificial intelligence and machine learning operation on 30th and 31st October 2023. 2 teachers from our school attended the program. Archaeological training program for BT teachers held at Pillar Center Nagamalai, Pudukottai, Madurai between 16th and 21st October 2023. Mr. Ilangovan, BT Assistant Social Science, attended the program. Cell Explorers Training of Trainers workshop held at Ramko Vidyalaya School, Virudhunagar on 8th November 2023. 2 teachers from our school attended the program. As a part of Pujya Gurudev centenary celebrations, CCMT has conducted Chinmaya Question Quiz program, that is the first round, on 26th November 2023, which is based on the book Manifesting Divinity and a magazine Chinmaya Drishti. All our teachers took part in this quiz program. Chinmaya Mission Coimbatore has arranged a seminar for English teacher called Anglo Gosti 2 between 4th December 23 and 8th December 23 at Coimbatore. 2 English teachers from our school attended the program. Programs and camps for the students. We have organized a sea change program on 10th March 2023 in our school. Through this program, we have educated our students how plastic waste reach the water bodies and affect animals, birds, human beings, etc. Heritage Foundation of Arts and Culture organized poem recitation and coloring competition between 23rd May 23 and 20th June 23. 2 students shall be Nidarshana Sri of Standard 1 and Sivadarshan of Standard 1 attended the program. Fire Service Department of Rajabalayam has conducted fire safety and rescue training program for our students and staff on 12th September 2023. Project Day Bharata Parinamaha was organized on 2nd December 2023. Dr. Chandra Bose, A. Chandra Bose, Professor, Department of Physics, National Institute of Technology, Tiruchi, was the chief guest for the program. Our students participated and displayed various working and non-working models under various topics. Performance of co-curricular competitions. Chinmaya Mission Madurai conducted Gita chanting competition for LKG to Standard 9 in 3 levels. 597 students from our school participated in the school level competition. School level 2 and level 3 competition was held on 26 November 2023 and 3rd December 2023 at Sedupathi Higher Secondary School, Madurai. 42 students from Standard 1 to 9 took part in the competition in the super finals, and Selvi Ridhi secured a silver medal. Chief Education Officer Virudhunagar conducted a district level drawing competition for students LKG to Standard 12th on 11th October 2023. For one students, 9 students have participated in the competition. Selvi G. Paramakalyani of Standard 8th got second prize in Group C. Our student Selvi K.V. Aradhana achieved a national world record for the longest duration hula hoop ring rotation for 30 minutes by holding a tree. The record is entered in the Nobel World Records Registry under record number NWR 2023-504. The Atal Marathon is Atal Innovation Mission flagship innovation challenge was conducted in the academic year 21-22. Selvi Madhimitra, Standard 9, Selvi Lavanya and Selvi Nityashri Gandhimedi of Standard 9 submitted a project titled Water Delivery System in Rural and Urban Areas. They received individual STEM learning kit worth of 5,000 and one Samsung Galaxy Tab A7 Lite worth of 12,849 rupees for the team
as a reward in 2023-24. Virudhunagar district Silambam association organized the 20th Virudhunagar district Silambam championship 23-24 at Rajabalayam Rajiv's College. On 25th June, from our school, 5 students, Selvan Mohit SG of Standard 5, Selvan Mathesh K of Standard 5, got gold medals. Selvan Ram Dhanush and Standard 1, Selvi Soy Vidushri of Standard 5 got silver medals. Selva Darshan of 4th Standard got bronze medal. One of our student, 6th Standard student Selvan S. Sri Sadashiva Murthy attended Chandrayaan 3 mega quiz and got 43rd position in the top 100 among 40 lakhs participants across our nation. From Tamil Nadu, only 4 students has come in the top 100 students. Among the 100 students, he came in the second position. He was invited by ISRO to visit Bangalore ISRO campus. Accordingly, he has visited and met the director of ISRO, Mr. Sudhir Kumar, on 5th January 2024. One of our students, 10th student Selvan in Divahar, got district level first prize in online PhD Tech Talent Test 2023 conducted by PSC Tech Alumni Association Coimbatore on 2nd October 2023. Parent Teachers Meeting. Every year we conduct Parent Teachers Meeting to strengthen the rapport between the teachers and parents. This year also we have conducted Parent Teachers Meeting individually for all the students. In addition to that, we also follow open day system after every examination and test. Educational tours and a field trip. Parents Association organize educational tours and field trips every year to make the students to learn with hands and experience and to improve their sociability. This year, Standard 6 to Standard 12th were taken to different places like Rameshwaram, Ariyadur, Thanjavur, Bangalore, Mysore and Erkod. And celebrations. So we have celebrated Gokulashtami, Independence Day, Vinayagar Chaturthi, நவராத்திரி, தீபாவளி, கார்த்திகை தீபம், கல்வித்தந்தை காமராஜர் பர்த்டே, சரஸ்வதி பூஜா, டீச்சர்ஸ் டே திஸ் இயர் வித் இந்துசியாசம் பை அவர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். இன்டர்நேஷ்னல் யோகா டே ஆன் 21st ஜூன் 2023 அவர் ஸ்கூல் செலிப்ரேட்டட் இன்டர்நேஷ்னல் யோகா டே. யோகா இஸ் ஏ ப்ராக்டிஸ் தட் பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ரிலாக்ஸிங் த மைண்ட் பாடி அண்ட் பூஸ்டிங் பீப்புள்ஸ் இம்யூன் சிஸ்டம். அவர் ஸ்கூல் ஃபவுண்டர்ஸ் டே, வி செலிப்ரேட்டட் த பர்த்டே ஆஃப் அவர் ஸ்கூல் ஃபவுண்டர் ஃபார்மர் சேர்மன் ஸ்ரீ தர்மரட்சகர் ஸ்ரீமான் பி ஆர் ராமசுப்ரமணிய ராஜா ஆஸ் அவர் ஃபவுண்டர்ஸ் டே ஆன் 4th ஜூலை 2023. மகா சமாதி டே ஆன் 3rd ஆகஸ்ட் 2023, தேர்ட்டி த்ரீ அனிவர்சரி ஆஃப் த மகா சமாதி டே ஆஃப் பூஜை குருதே வாஸ் அப்சர்வ்ட் வித் டீப் ரெவரன்ஸ் ஆஸ் ஆராதனா டே. கேட்ஜெட் ஃப்ரீ அவார்ட். ஒன்ஸ் ஏ இயர் on World Children's Day, we encourage all families to observe gadget-free hour between 7:30 p.m. and 8:30 p.m. This program has been organized by Parents Circle, Sri Harini Media Limited. During this hour, we urge parents, children and their families to switch off all gadgets and spend time with each other, laughing, eating, playing, chatting and experiencing the joy of connection. We have celebrated 77th Independence Day in our school on 15th August 2023. Playground, we have a well-equipped playground at a cost of 26 lakhs, which is 2 basketball courts, 2 volleyball courts, 2 badminton courts, 2 tennis courts, handball, tennis, and coco courts with a 200-meter track. We thank our managing trustee for his magnanimity. Annual Sports Day. 25th school year sports meet was celebrated on 13th January 2024. Srimadi P.S. Preeti B.Tech, the Deputy Superintendent of Police, Rajabalayam was the chief guest. Our students participated and displayed various cultural and co-curricular activities. Students were divided into 4 houses, namely Arjuna, Bhima, Eklavya and Karna. Arjuna house scored the maximum points, got the best house cup this year. With the blessings of God Almighty, we are determined to do the best to make our children knowledgeable and responsible citizens of our country. Hari Om. Thank you, sir. We happily announce the release of our school Silver Jubilee Sovereign Linga Jyoti.
Now, I would like to request our today's chief guest, Swami Anukulanandaji, to release our Silver Jubilee Souvenir. Thank you, sirs and ma'ams. The success of any event is determined by the inspiring presence of a great personality who lends charisma to the occasion, and we are extremely privileged to extend a hearty welcome to our most revered chief guest, Swami Anukulanandaji. Now, I request our beloved chief guest, Swami Anukulanandaji, to address the gathering. எல்லோருக்கும் வணக்கம். பிறப்பினாலும் தமிழன் கிடையாது, ஆனால் வளர்ப்பினால் தமிழ்நாட்டில் வளர்ந்ததினால் படிப்பினாலும் தமிழன் கிடையாது. ஏன்னா தமிழ் படிக்க வாய்ப்பு கிடைக்கல பள்ளிக்கூடத்தில். ஆனாலும் தமிழ் மேலே இருக்கிற சிறு ஆர்வத்தினால தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பத்தில் தமிழில் பேசுகிறேன். அதனால் நிறைய தவறுகள் இருக்கலாம், ஆனால் அந்த தவறுகளை நீங்கள்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய தமிழிலேயே நம்ம பேசும்பொழுது கேட்கும்பொழுதும் நம்மளுக்கு புரிதல் அதிகமாக இருக்கும், அதனால் தமிழில் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். சாந்தி அம்மா, சாந்தி கிருஷ்ணமூர்த்தி அம்மாவும் நானும் சென்மையா எஜுகேஷன் செல் அப்படின்ற இயக்கத்திலிருந்து நாங்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்திருக்கிறோம். ஸோ இந்த சென்மையா எஜுகேஷன் செல் அப்படின்றது சென்மையா மிஷன் நடத்தக்கூடிய எல்லா கல்வி நிறுவனங்களோடையும் அந்த கல்வி நிறுவனங்கள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டுதலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம் அது. ஸோ அதுக்கிட்ட ஒரு 80-84 ஸ்கூல்ஸ் இருக்குது, காலேஜஸ் இருக்குது, யூனிவர்சிட்டியும் இருக்குது. அந்த எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் பார்க்கும்பொழுது, 84-85 ஸ்கூல்ஸ்லேயும் பார்க்கும்பொழுது, நம்மளுடைய சென்மையா வித்யாலய ராஜபாளையத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸ் மிக சிறந்த ஸ்கூல்ஸாக இருக்குன்றதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக, அது மட்டும் இல்லாமல் சமுதாய சேவையை முன்வைத்து நடத்தக்கூடிய சென்மையா வித்யாலயங்களில் ராஜபாளையம் சென்மையா வித்யாலயம் வந்து சிறந்திருக்கு. அருமையான மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டி எஜுகேஷன் நம்மளுடைய சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஆர்வம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குழந்தைகள் வந்து நம்மளுடைய கலாச்சாரமும் கற்றுக்கொள்ள வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக வளர்ச்சியும் குழந்தைகளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பாக நடத்தக்கூடிய ஸ்கூலாக நம்மளுடைய சென்மையா வித்யாலயா ராஜபாளையம் இருக்குது. ஸோ வேறு ஸ்கூல்ஸுக்கெல்லாம் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சென்மையா வித்யாலய ராஜபாளையத்தில் எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் வேறு பல ஸ்கூல்ஸ்லேயும் நாங்கள் சொல்லிகிட்ருக்குறோம். ஸோ ஐ ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த மேனேஜ்மெண்ட் ஹியர் அண்ட் டு எவ்ரிபடி. எல்லாருக்கும் கொஞ்சம் கதை பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கிறேன். வடநாட்டில் ஒரு பெரிய ஒரு மேதாவி இருந்தார், பெரிய அறிவாளர். அவருடைய பேர் வந்து பத்மநாபாச்சாரியார்னு பேர். அவருக்கு என்ன இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரஸ்வதியுடைய கடாட்சம் இருந்தது. ஸோ சரஸ்வதி தாயாரே அங்கே வந்து அவர் முன்னாடி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணாங்க. உன்னை வந்து விவாதத்தில் யாருமே உன்னை தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சரஸ்வதி தாயார் வந்து அனுகிரகம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அவ்வளோ விவாதம் பண்ணக்கூடிய வலிமை கிடைச்ச உடனே அந்த பத்மநாபாச்சாரியார் என்ன பண்ணாருன்னா,
இந்தியா முழு எல்லா இடத்துலையும் போய் ஒவ்வொரு மேதாவியையும் சந்தித்து அவங்கள வந்து விவாதத்தில் தோக்கடிக்கிறதே அவருடைய வேலையாக வச்சுருந்தார். ஸோ அவர் போகும்போது அவருடைய பின்னாடி வந்து ஒரு 108 மாட்டு வண்டி போகுங்களா, அந்த மாட்டு வண்டியிலலாம் அவருடைய புத்தகங்கள் இருக்குங்களா, அவ்வளோ பெருமையோடு அவர் போவார். எல்லா இடத்துலையும் விவாதம் செய்து அந்த விவாதத்தில் அவர் ஜெயிச்சிடுவார். இதே மாதிரி ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரணாசிக்கு போனார். வாரணாசியில் இருக்கிற யார் மேதாவி எங்கே, அந்த மேதாவி அவரோட நான் விவாதம் செய்யணும், அந்த விவாதத்தில் நான் ஜெயிக்கணும், வாரணாசியிலையும் கூட நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி வாரணாசிக்கு வந்தார். அங்கே வரும்போது வாரணாசி தான் அந்த காலத்துலலாம் என்ன அப்படின்னா ஞானத்துக்கே இடம் அப்படின்னு சொல்கிறது வாரணாசி. ஆனால் வாரணாசியில் இருக்கிற பண்டிதர்களும் மேதாவிகளும் அவங்க பயந்துட்டாங்க. இந்த பத்மநாபாச்சாரியர் வரப்போகிறாரு, அவரை வந்து யாருமே தோக்கடிக்க முடியாது, அவர் கூட யாரை விவாதம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, நேராக பரமசிவன்கிட்ட போய் கேட்டாங்க, ஈஸ்வரா நம்ம என்ன பண்ண முடியும்ன்ட்டு. அப்போ ஈஸ்வரர் வந்து கடவுளுடைய வாக்கில் என்ன வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வாரணாசியில் கபீர்தாஸ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து விவாதத்துக்கு போட்டோம் அப்படின்னாங்க. பண்டிதர்கள் ஒரே குழப்பம், ஏன் அப்படின்னா நம்மெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் படித்து இவ்வளோ மேதாவிகளை நம்ம இருக்கிறோம், கபீர்தாஸ் வந்து படிக்கவே இல்லை, கபீர்தாஸ் வந்து பள்ளிக்கூடத்துக்கும் போகல, கபீர்தாஸ் வந்து சாஸ்திரங்களும் படிக்கலை, அந்த கபீர்தாஸ் வந்து இந்த பண்டிதன் கூட விவாதத்தில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய வாக்கு வருது. சரி, கடவுள் வாக்கு கொடுத்துருக்கிறாரே, சரி நம்ம என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லையே, கபீர்தாஸ் கிட்டே போயிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வாரணாசியோடைய பெருமையே உங்களுடைய கையில் தான் இருக்குது, பத்மநாபாச்சாரியார் வராரு அப்படின்ட்டு, ஸோ நீங்கள் வந்து பத்மநாபாச்சாரியர் கூட விவாதத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கபீதர்ஜி சொல்கிறாரு, சரி அது கடவுளுடைய இச்சை அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பத்மநாபாச்சாரியரை வந்து வர சொல்லுங்கள், விவாதத்துக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. பத்மநாபாச்சாரியார் வராரு விவாதத்துக்கு. கபீர்தாஸுடைய வீடோ வந்து சின்ன ஒரு குடில், அதுதான் கபீர்தாஸுடைய வீடு. அங்கே பத்மநாபாச்சாரியார் வரார் அந்த 108 மாட்டு வண்டியோட அந்த புத்தகத்தோட எல்லாம் வரார், வந்து உட்கார்றாரு கபீர்தாஸ் ஜி முன்னாடி. ஸோ விவாதம் எப்படி நடக்கும்னா, ஒரு பண்டிதன் வந்து இன்னொரு பண்டிதன்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அந்த இன்னொரு பண்டிதன் அதற்கான பதில் சொல்லணும், அதே மாதிரி அந்த ரெண்டாவது பண்டிதர் வந்து முதல் பண்டிதர்கிட்ட கேள்வி கேட்பாங்க, அவங்க பதில் சொல்லணும். சரியான பதில் யாரும் சொல்ல முடியலையோ அவங்க வந்து விவாதத்தில் தோற்றுடுவாங்க. இப்படி தான். ஸோ பத்மநாபாச்சாரியார் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கபீர்தாஸ்ஜி நீங்கள் முதல்ல கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நான் கேள்வி கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னார். கபீர்தாஸ்ஜி பத்மநாபாச்சாரியரை பார்த்து சொன்னாங்க, நீங்கள் நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கீங்க, ஸோ அதனால் வந்து எனக்கு சாஸ்திரங்களை பற்றியெல்லாம் ரொம்ப கேள்வியெல்லாம் எனக்கு கிடையாது, ஆனால் எனக்கு ஒரு சாதாரண சின்ன கேள்வி தான் இருக்குது, அந்த கேள்விக்கு பண்ணுறது நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா போகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு கேள்வி கேட்டார் கபீர்தாஸ்ஜி வந்து பத்மநாபாச்சாரியர்கிட்ட கேள்வி கேட்டார், நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்களே, நீங்கள் எனக்கு இது மட்டும் சொல்லுங்கள், நீங்கள் வந்து புரிஞ்சிட்டு படிச்சிங்களா, இல்லைனா நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். இதுதான் கேள்வி, சரிங்களா? இன்னொரு தடவை கேட்குற அந்த கேள்வியை, நீங்கள் புரிஞ்சிட்டு படித்ததெல்லாம் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் புரிஞ்சிட்டு படித்தீங்களா, இல்லைனா நீங்கள் படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ரொம்ப பெரிய கேள்வி கிடையாது இல்லைங்களா? பத்மநாபாச்சாரியார் வந்து ஒரு 2 நிமிஷம் மௌனமாயிட்டார். ஏன்னா பெரிய மேதாவிகளுக்கு தான் கேள்வியுடைய மகத்துவமே புரியும். பத்மநாபாச்சாரியரை வந்து கபீர்தாஸை பார்த்து கை வணங்கினார். அவருடைய கௌரவம் அவருடைய பெருமை எல்லாமே விட்டார், விட்டு சாஷ்டாங்கமாக வந்து கபீர்தாஸுக்கு நமஸ்காரம் பண்ணாங்க. எல்லாருக்குமே வியப்பு, என்ன இது பண்ணுறாரு அப்படின்ட்டு. என்ன சாதாரண கேள்வி தானே கேட்டாங்க. பத்மநாபாச்சாரியர் வந்து திருப்பி எழுந்துட்டு கை கூப்பி வந்து கபீர்தாஸ்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி யாருமே என்கிட்ட கேட்டதில்லை அப்படின்னாங்க.
ஏன் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், கபீதர்ஜி நாம் புரிஞ்சிட்டும் படிக்கலை, நாம் படிச்சிட்டும் புரிஞ்சுக்கல அப்படின்னார். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டார். ஏன்னா நான் இவ்வளோ சாஸ்திரங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் எனக்கு வந்திருக்கணும். ஒன்று வந்து எனக்கு இறைவன் மேலே பக்தி வந்திருக்கணும், இரண்டாவது வந்து எனக்கு பணிவு வந்திருக்கணும். இது இரண்டுமே எனக்கு வரலையே, அப்போ நான் படிச்சிட்டும் புரிஞ்சுக்கல, புரிஞ்சிட்டும் படிக்கலை அப்படின்னாரு. நான் என்னுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னாரு. இது பத்மநாபாச்சாரியருடைய கதை. கல்வி நம்மளுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமே தவிர, நாம் என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அதுன்றது முக்கியம் கிடையாது. அதனால தான் திருக்குறள் என்ன சொல்கிறாங்க, கற்றதினால் ஆயப்பயன் என்கொள் வாலறிவன் அற்றால் தொழா எனன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. படித்ததுனால என்ன குணம் நம்மளுக்கு ஏற்படணும், என்ன மாறுதல் நம்மளுக்கு ஏற்படணும் அப்படின்னு கேட்டோம்னா, கடவுளுடைய உயர்ந்த அந்த மகத்துவமான பாதங்களை வணங்கக்கூடிய தன்மை நம்மளுக்கு வரணும், அப்போ தான் நம்ம படிச்சிருக்கோன்றது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளில் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய குழந்தைங்களுக்கெல்லாம் அறிவாளி அப்படின்னு வரும்போது என்ன வரணும்னா, இந்த உலகத்தையே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள முடியவில்லை என்றால் கல்வியை அறிந்தும் என்ன பயன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கல்வின்றது நம்ம பௌதிகமான சாஸ்திரம் மட்டும் கிடையாது, அத்தியாத்மமான சாஸ்திரமும் கலந்தது தான் உண்மையான கல்வி. அதுபோன்ற கல்வியை தருவது தான் நம்மளுடைய சின்மயா வித்யாலயோடைய பயன். வேறு பள்ளிக்கூடத்துலாம் நம்மளுக்கு வந்து பௌதிகமான வித்தியைகள் கிடைக்கும், ஆனால் சின்மயா வித்யாலயில் வரும்போது ஆன்மீகமான கல்வியும் அத்தியாத்ம கல்வியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சாதாரண ஒரு குழந்தையை பக்குவமான ஒரு மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கல்விக்கு உண்டு. யோசிச்சு பாருங்கள், திருக்குறளை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு மகன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருக்குறள் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்போ ஒரு தாய் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எப்போ ஒரு தாய் சந்தோஷப்படுவாங்க அப்படின்னா, இன்ற பொழுதும் தன்முகக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிறக்கும் பொழுது அந்த குழந்தையை பார்த்து தாய்க்கு சந்தோஷம் வருது, ஆனால் அதை விட அதிகமான சந்தோஷம் எப்போ தாய்க்கு வரும் அப்படின்னா, மற்றவங்க வந்து தன் குழந்தையை பற்றி என்ன சொல்கிறாங்க, இந்த குழந்தை சான்றோன், இந்த குழந்தை உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் அந்த தாய்க்கு அதிகமான சந்தோஷம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு தந்தை எப்போ சந்தோஷப்படுறாரு, ஒரு தந்தைக்கு ஒரு மகன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்கும்போது, பிறர் வந்து அந்த தந்தையை பற்றி சொல்லணும்னா, அந்த தந்தையை பற்றி சொல்லணும்களா, இந்த மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தார் அப்படின்னு சொல்லி அந்த தந்தையை பற்றி சொல்லும் பொழுது அந்த தந்தைக்கு சந்தோஷம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த குழந்தை எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னா, அறிவு மட்டும் இருந்தால் போராது, ஆன்மீக ஞானமும் இருக்க வேண்டும், கல்வியினுடைய பக்குவமும் அந்த குழந்தைக்கு ஏற்படணும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுடைய திருக்குறளில் சொல்கிறாங்க. அதுதான் சுவாமி சின்மயானந்தி. சுவாமி சின்மயானந்தி தான் இந்த சின்மயா மிஷனை உருவாக்கினார். சரியான வாழ்க்கை கல்வியை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் இந்த சின்மயா விஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இந்த சின்மயா வித்யாலயத்தில் சுவாமிஜி வந்து நம்மளுக்கு வழிநடத்தி காமிச்சார். இந்த சின்மயா விஷன் ப்ரோக்ராம் தான், இப்போ சின்மயா வித்யாலயத்துக்கு ஒரு பேர் இருக்குது, ஸ்வாத் அப்படின்னு பேர், ஸ்கூல் வித் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்றதான் சின்மயா வித்யாலயோடைய ஒரு ஒரு பேர். ஸ்கூல் வித் அ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மாறுதலுடைய ஸ்கூல், மாறுபட்ட ஒரு கல்வி நிலையம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்வாத் சின்மயா வித்யாலயக்கு ஒரு பேர். மாறுபட்ட கல்வி நிலையம் அப்படின்னா மாறுபட்ட கல்வி திட்டமும் இருக்க வேண்டும், மாறுபட்ட கல்வியாளர்களும் இருக்க வேண்டும், மாறுபட்ட குழந்தைகள் அந்த ஸ்கூல்லிருந்து வர வேண்டும். அது எப்படி வரும்னா, சரியான கண்ணோக்கு இருக்கும்பொழுது, சரியான விஷன் நம்மளுக்கு இருக்கும்பொழுது தான் அந்த இது போன்ற ஒரு மாறுதல் நம்மளுடைய சமுதாயத்தில் ஏற்படும். ஸோ குருதேவ் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ இண்டிவிஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் அப்படின்னா
ஒவ்வொரு மனிதனையும் தனி மனிதனையும் மாற்றினோம் என்றால் இந்த உலகத்தையும் மாற்ற முடியும் அப்படின்னார். அதற்கான என்ன திட்டம் அப்படின்னா கல்வி திட்டம் தான் உண்டு. ஒரு பெரிய மகானை ஒரு வாட்டி சந்திச்ச போது அவர் சொன்னார், இரண்டே இரண்டு இடத்துல தான் ஒரு சமுதாயத்தை நாம் மாற்ற முடியும் அப்படின்னார். ரெண்டே ரெண்டு இடம்தான். அது எந்த ரெண்டு இடம் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த பூஜை அறையில் ஒரு மனிதனை மாற்ற முடியும் அப்படின்றாங்க. எந்த குழந்தையில் வந்து கடவுள் பக்தி இருக்கோ, எந்த குழந்தைகளில் இறை நம்பிக்கை இருக்கோ, அந்த குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை சரியாக வாழும். ஸோ ஒருத்தரை மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் இருக்கிற அந்த பூஜை அறையில் ஒருத்தரை மாற்ற முடியும் அப்படின்னு அந்த மகான் சொன்னார். இரண்டாவது இடம் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பள்ளிக்கூடத்தின் கிளாஸ் ரூம்ஸில் தான் மாற்றம் கொண்டு வர முடியும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு சமுதாயத்தை மாற்ற வேண்டுமென்றால் வீடுகளில் இருக்கின்ற பூஜை அறைகளிலும், கல்வி நிலையத்தில் இருக்கிற வகுப்புகளிலும்தான் சமுதாயத்தை மாற்ற முடியும் அப்படின்னார். அந்த ஒரு மகத்தான பணி செய்வதற்கு தான் பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கினார். ரொம்ப அருமையான சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1965 சுவாமிஜி வந்து முதல் ஸ்கூல் கட்டினார். அந்த முதல் ஸ்கூல் கட்டினது கொல்லங்கோடு, கேரளாவில் கொல்லங்கோடு அப்படின்னு ஒரு இடத்துல, அங்கே இருக்கிற ராணி, அந்த கொல்லங்கோடைய ராணி வந்து ஒரு சின்ன ஒரு இடம் கொடுத்தாங்க. அந்த இடத்துல வந்து 6 கிளாஸ் ரூம் வச்சு ஆரம்பித்தது தான் சின்மயா வித்யாலயா. இன்றைக்கி வந்து உலகம் பூரா, இந்தியா பூரா இருக்குது, உலகம் பூராவும் வளர்ந்துட்டுருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு 100க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் இந்த மாதிரி இருக்கின்ற உலக டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேர்ல்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்வதற்கு அந்த பணி புரிஞ்சிட்ருக்கு. ஸோ நாம் எல்லாம் சேர்ந்து சின்மயா வித்யாலயா அப்படின்னு சொல்கிறது குழந்தைகளுடைய ஒரு சமூகம் குழுமம் மட்டும் கிடையாது. சின்மயா வித்யாலயா அப்படின்றது சின்மயா ஃபேமிலி. சின்மயா ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறது யார் அப்படின்னா, குழந்தைகளும் சரி, கல்வியாளர்கள் இந்த டீச்சர்ஸும் சரி, அதுபோலவே பெற்றோர்களும் சேர்ந்தது தான் சின்மயா வித்யாலயா. ஸோ ஒரு இந்த மகத்தான பணி, சமுதாயத்தை சீரமைக்கக்கூடிய பணி, சமுதாயத்தை உயர்த்தக்கூடிய பணி இந்த சின்மயாவதி இலையை செய்துட்ருக்கு. அதில் வந்து இந்த 25வது வருஷம் சில்வர் ஜூபிலி அன்னைக்கு இங்கே உங்கள் கூட எல்லாம் இருந்து உங்கள் கூட எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 25th year அப்படின்றது இட் இஸ் ஒன்லி அன் இவெண்ட். இதே போல் இந்த ஸ்கூல் வந்து 25th year, 50th year, அதே மாதிரி 100th year பார்க்கும். அதுபோலவே ராஜபாளையத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நிறுவனம் அருமையாக சேவை செய்து ராஜபாளையத்துக்கே நன்மை சேர்க்கும் அப்படின்ற பிரார்த்தனையோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம், ஹரி ஓம். Thank you, Swamiji. Your words of encouragement will always spur. Swamiji gave me this inspiration that தமிழில் பேசலான்னு ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேன். இந்த சில்வர் ஜூப்ளி நிகழ்ச்சியில் பங்கு கொள்வதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததற்கு முதல்ல எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு பெரிய பெரிய பொன்னான வாய்ப்பு. நம்முடைய சின்மயா ஃபேமிலி, சுவாமிஜி சொன்ன மாதிரி ஒரு சின்மயா ஃபேமிலியுடைய இன்னும் இருக்கிற எல்லா மெம்பர்ஸையும் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு அளித்தது எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான் ஒரு 47 இந்த ஃபீல்டில் பணிபுரிந்து வருகிறேன், எஜுகேஷன் ஃபீல்டில். அண்ட் சின்மயா வித்யாலயா ஜம்ஷெட்பூரில் நான் பணிபுரியும் போது ஒரு டீச்சராக அந்த பள்ளியில் நான் மேத்தமெட்டிக்ஸ் டீச்சராக சேர்ந்து அங்கே பிரின்ஸிபலாக இருந்து 20 பணிபுரிந்திருக்கிறேன். அப்பொழுது எனக்கு குருதேவ் சுவாமி சின்மயானந்தாவை நேரில் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அதை ஒரு பெரிய பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். அது ஒரு பெரிய பெரிய வாய்ப்பு. இப்போ அதோடைய அருமை இப்போ எனக்கு தெரிகிறது. 83 பள்ளிகள், நிறையா விஷன் ஸ்கூல்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து நடத்தும்போது, ஒரு டைரக்டராக நடத்தும்போது அதோடைய எவ்வளோ ஒரு பொன்னான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய நேர் ஆசீர்வாதத்தை பெற்றதுக்கு மிகவும் மிகவும் பெருமையுடன் எனக்கு அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போது சுவாமிஜி வரும்பொழுது அங்கே சின்மயா வித்யாலயே ஒரு சின்ன கேதரிங், நாங்கள் ஒரு 10-25 டீச்சர் உட்கார்ந்துருப்போம். அவர் எங்களோட பேசுவார், எங்களுடைய நிறையா டிஸ்கஷன்ஸ்லாம் நிறையா பண்ணுவார். அதையெல்லாம் ஒரு பெரிய பெரிய விஷயங்களே அவர் எடுத்து சொல்வார். ஒரு தடவை அப்படி பேசும்பொழுது அவர் எங்களிடம் கேட்டார், நீங்கள் எல்லாம் ஆசிரியர்கள், ஆசிரியர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் அப்படின்னு கேட்டார். நாங்கள் வந்து எல்லோரும் உட்காந்துட்டு பிஎட் வேணும், எம்எட் வேணும்னு ஏதோ சொன்னோம். அப்போ அவர் வந்து எல்லாரையும் பார்த்து சிரிச்சுட்டு சொன்னார், ஆசிரியர் ஆகுவதற்கு ஒரே ஒரு தகுதி தான் இருக்கிறது,
குழந்தைகள் மேல் அன்பு செலுத்தக்கூடிய தகுதி இருந்தால் போதும், நீங்கள் ஆசிரியராகலாம் என்று சொன்னார். இது ஒரு அழகான வார்த்தை. அது எப்போவும் என் காதில் வந்து எதிரொலிச்சுட்டே இருக்கிறோம். எப்படி பள்ளியை நடத்தணும்னா குழந்தைகள், அதுதான் ஃபோக்கஸ் மெதிய மெயின் திங் இன்னும் பள்ளிக்கூடத்தில். அந்த குழந்தைகளுக்கு எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரு குழந்தைகிட்டையும் ஒரு ஒரு ஸ்கில் இருக்கிறது, அதை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் குருதேவோடைய உள்நோக்கம். இந்த பள்ளிகளை ஆரம்பித்தது அது ஒரு 1965 ஆரம்பித்து இன்று இவ்வளவு பள்ளிகள் கலந்திருக்கிறது. ஆனால் அவர் கொடுத்த ஒரு எங்களுக்கு கொடுத்த அந்த விஷன் என்ன என்றால், அவருடைய கனவு என்னவென்றால், எல்லா குழந்தைகளும் இந்த பள்ளிகளிலிருந்து வெளியே வரும்போது நல்ல மனிதனாக வெளியே வர வேண்டும். அவர் இன்ஜினியர் வேணும் டாக்டர் வேணும்னு சொல்லலை. எவ்ரி சிங்கிள் சைல்டு ஷுட் பிகம் அ குட் ஹியூமன் பீயிங். கேரக்டர் பில்டிங் இஸ் த பிக்கஸ்ட் த விஷன் தட் குருதேவ் ஹஸ் கிவன் அஸ். ஸோ சின்மையா வித்யாலயா அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் பணிபுரிந்து வருகிறோம். எல்லா பள்ளிகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும், பெற்றோர்களை எப்படி கவனித்து கொள்ள வேண்டும், அவங்க எப்படி சமூகத்தில் எப்படி இருக்க வேண்டும். சுவாமிஜி மென்ஷன்ட் அபவுட் ஹியூமிலிட்டி. ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது பணிவு என்படி குழந்தைகளுக்கு எப்படி வர வேண்டும், இதில் நிறைய நாங்கள் எங்களுடைய செலுத்தி வருகிறோம். அதில் வந்து ராஜபாளையம் ஸ்கூலோடு எங்களுக்கு இணைந்திருப்பது சின்மையா மிஷனுக்கு மிகவும் பெருமை. அதை நாங்கள் சொல்ல விரும்புகிறேன். ஸ்கூலுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் பெருமை. ராஜபாளையத்து ஸ்கூல் இவ்வளோ அழகாக இது நடந்து வருகிறது. இந்த தடவை மூன்று தடவை நான் இங்கே வந்திருக்கிறேன். எவ்ரி முறை நான் இங்கே வரும்பொழுதும் ஒரு ஒரு தடவை வரும்பொழுதும் இந்த மேனேஜ்மெண்ட்டோட பணிவையும் அவங்களுடைய குணத்தையும் பார்த்து நான் பிரமித்து இருக்கிறேன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு ஃபேமிலி, இந்த மாதிரி ஃபேமிலி, இட் இஸ் தேர் இன் த ஜீன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி டு சமூக உழைப்பதற்காகவே அவங்கள் இந்த மாதிரி பள்ளிகளை நடத்தி வருகிறார்கள். எல்லா பள்ளிகளிலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டும் ஒவ்வொரு முறை நான் வரும்பொழுது ஏதாவது புதிதாக அவங்க பண்ணி எங்களுக்கு காட்டுவாங்க. இப்போ லைப்ரரியை கம்ப்ளீட்லி இந்த சிஸ்டம் பண்ணி ப்ரோசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டாட் லேர்னிங் ப்ரோக்ராம் டுடே மார்னிங் நான் எல்லா பள்ளிகளுக்கும் போய் பார்த்து விட்டு வந்தோம். நாங்கள் ஒரு அமேசிங் ப்ரோக்ராம். இதுமாரி த வே தேர் ஹேவிங் த விஷன் ஃபார் த சில்ட்ரன், த விஷன் ஃபார் த கம்யூனிட்டி சொசைட்டி, இட்ஸ் ஐ அப்சல்யூட்லி salute the people of the management for doing such an amazing job. It's an amazing job. And or silver jubilee enbadi 25 varshathudaiya achievement sadhane mattum illa adudaiya pinnadi history or prayanam irukirathu. Eppadi palli thodangiyathu, eppadi avangal nadai eduthukondu vandargal, eppadi naanga palliyiloda infrastructure develop panni naanga eppadi vandu adu mel kondu vandirukranga. Indha 25 varshathudaiya success is because of everybody connected with the school. The management is doing an amazing job. The teachers were contributing, the principal, and of course parents romba mukkiyamaana pangu parents ku idu irukirathu. Neenga ungalaoda nambikkaiyala dhaan pallikoodame mel valara mudiyum. Adhe maadhiri kuzhandhigalum rombavum andha purindukondu andha alagaga andha conducive environment la eppadi valarraanga engiradhu nurture panna varudhu. Namba only oru gurudev solvar adha oru paanai uruvaakkara maadhiri oru kai veliyilum irukkanum oru kai ullayum irukkanum. Ulla irukkira kai vandu expand pandrathukku kuzhandhai valarrathukku கண்டியூசிவாக என்வரன்மெண்ட் கொடுக்கணும். வெளியில் இருக்கிற கை வந்து கொஞ்சம் டிசிப்ளின், கொஞ்சம் பணிவு, இதெல்லாமும் நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரொம்பவும் அழகாக இந்த பள்ளியை நடத்தி வருது. ஐ கங்க்ராச்சுலேட் எவ்ரிபடி நீட்ஸ் டு பி கங்க்ராச்சுலேட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஐ ரியலி என்ஜாய்ட் மீட்டிங் ஆல் ஆஃப் யூ அண்ட் பீயிங் வித் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ மா, வி ஆர் ஈக்குவலி ஹானர்ட் டு ஹேவ் யூ. நவ ஆர் பிரின்சிபல் சார் is going to get a memento. Give a big hand, yeah, please. And now our HM ma'am. And Marimuthu sir, PGT Mathematics. Mr. G. Ilangovan, BT Social Science. Srimati Renuka ma'am, SGT Tamil. Krishna Sami sir. Mr. Namakshivayam, Lab Assistant. Mr. Ganeshan, Attender. Mrs. Krishnamma, Sri B. Shivakuma, Watchman. And Mr. Madasami, Driver.
தேங்க்ஸ் எவ்ரி ஒன். பெஸ்ட் ஆல் ரவுண்டர் பீப்புள் ஜானே ஸ்ரீனிவாஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் 5. Please give a big hand for our stunning students. And Naveen Kumar of Standard 12. Centum score is 10th standard science, Sri Shakti Gomati, and 12th standard physics, Siva Bharati. On behalf of him, his parent received the prize. Twelfth standard chemistry, Mukesh. And Centum score is Computer Science in 12th standard, Nithas. Nithas, on behalf of him, his parent received the prize. Academic Proficiency Award 2022-23. First standard A section, first prize goes to Nikhil. Second prize, Vinayak. First standard B section, first prize goes to Pon Pranav. And second prize goes to Vibhushit. Second standard A, first prize goes to Disha Sri. And second prize, Sanpreet. Second standard B section, first prize goes to Sweta. Second prize goes to Priscilla. Third standard A section, first prize goes to Sudarshan Babu. And second prize goes to two children, Vishnu Priya and Prakriti. Third B, first prize goes to Danuja. And second prize, Rakshita. Fourth A, first prize goes to Heman. And second prize, Monish Kiran. Fourth B, first prize goes to Sai Vidushri. And the second prize, Roshan. Grade 5A. First prize goes to Smriti. And second prize goes to Shri Sadashivamurthy. Five B, second prize goes to Bajrang. Sixth A, first prize goes to Harshan. And second prize goes to S. Harini. Sixth B, first prize goes to Mugil Darshan. And the second prize, and the second prize goes to Riti.
செவன்த் ஏ ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு பிரணவ் ராம் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஜி பரமகல்யாணி. செவன்த் பி ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஸ்ரீ கற்பக கைலாஷ். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு அஷ்மிதா. எயித் ஏ ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு யாஷ்வின். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஸ்ரீ பிரணவி. எயித் பி ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ரியான் ஜோகித். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் சந்தோஷ் குமார். அண்ட் தீக்ஷிதா ஸ்ரீ. நைன்த் ஏ ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஜெயசூரிய கார்த்திகேயன். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு திவாகர். நைன் பி ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு பூஜா. அண்ட் செகண்ட் ப்ரைஸ் எஸ் பூர்ண சந்தோஷி. டென்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ராம் கீர்த்தனா. லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு பி ஆதர்ஷன். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு நவீன் குமார். டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு ஜி முகேஷ். அண்ட் செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு சிவபாரதி. ஆன் பிஹாஃப் ஆஃப் ஹிம் இஸ் பேரண்ட் ரிசீவ் த ப்ரைஸ். தென் ஸ்பெஷல் ப்ரைஸ் சந்திராயன் த்ரீ மகாக்விஸ் ஸ்ரீ சதாசிவமூர்த்தி ஆஃப் ஸ்டாண்டர்ட் சிக்ஸ் காட் ஸ்பெஷல் ப்ரைஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார்ஸ் அண்ட் மேம். May I now call upon our headmistress ma'am to pay a rich tribute to our honorable chief guest and dignitaries by way of proposing a ode of thanks. Hari Om to one and all present here. A delightful evening to everyone. The end of good gathering is the beginning of better days of future. I take immense pleasure to deliver vote of thanks on behalf of Chinmaya Vidyalaya Srimati Lingamal Ramaraju. First of all, I would like to thank God Almighty for the pleasant climate and making this day a grand success. The best part of man's life could be sharing the best he has with others. In this way, I take pleasure to express my sincere gratitude to our distinguished chief guest, Swami Anugulanandaji, General Director, CCMT Educational Cell, for kindly accepting our invitation and for being with us today. Thank you, Swamiji. We are so blessed, and your presence and your inspirational speech made our Silver Jubilee even more special. Thank you, Swamiji. And I extend my sincere gratitude to our guest of honor, Srimati Sandhi Krishnamurthy Amma, Director of CCMT Educational Cell, for gracing us with your presence, adding to the pride of this Silver Jubilee celebration. Thank you, ma'am. I extend my heartfelt gratitude to our Honorable Managing Trustee, Sri P. R. Venkatramaraja sir, for his visionary leadership and effort that transformed our school into a hub of knowledge and achievement. Thank you, sir. I extend my sincere gratitude to our correspondent, Sri S. S. Ramachandra Raja sir, who is our backbone, source of power, and gives his constant support in all our endeavors. Thank you, sir. I would like to thank member of our managing committee, Srimati P.B. Nirmala Raja ma'am. Thank you for your presence, ma'am. Then I would like to thank Srimati Nalina Ramalakshmi, director of parent circle and the designer of dot curriculum. Thank you, ma'am. We feel elevated by your arrival, ma'am. Thank you. Then I would like to thank our CEO, Dr. Venkatraj sir, for his continuous support and encouragement. Thank you, sir.
Then I would like to thank our principal, Mr. Sivarajakumar sir, for his guide and support. Thank you, sir. I extend my heartfelt gratitude to the heads, teachers of our sister concern, special invitees, well-wishers, for your valuable presence. Thank you all. I would like to thank our teachers for their untiring efforts. Thank you, teachers. I extend my sincere gratitude to all our parents for their rock-solid support and encouragement. Thank you, parents. I thank sincerely who worked behind the screen for the provision of appropriate sound and light, music system, office people, and housekeeping staff gave a rich enhancement for today's show. Thank you all. Finally, I thank our blooming buds who are the central focus of not only today's program but every moment of this learning process. I would like to express my congratulations to those who have undergone rigorous training and are eager to showcase their talents. All the best, children. Once again, I thank everyone for making this day a grand success. Hari Om.